So hi, hello and welcome everyone. Welcome to IvaaZilla YouTube channel. So DJI Mini 2 வச்சிட்டு நம்ம unboxing பண்ணோம், review பண்ணோம். ஆனா அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு test sample footage வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், பட் எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. So இன்னைக்கு வந்துட்டு sunset capture பண்ணலாம்னு வந்திருக்கேன். Actually I am very late for the shoot. So I am sorry for that. நான் இப்ப வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க். So இங்க என்ன ஃபேமஸ்னா வந்துட்டு sunset வந்துட்டு பார்க்கலாம். So நான் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட டார்கெட் ஸ்பாட்டோட தள்ளி வந்திருக்கேன், பயங்கர டிராஃபிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பறந்து நம்மளால் அந்த ஷூட்டை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வேறு என்ன பார்ப்போம்னா வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், இந்த மினி 2க்கு நம்ம யூஸ் பண்ணுற வேறு ஆக்சசரிஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனக்கு டைம் ரொம்ப இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நான் இந்த ட்ரோனை பறக்க வைக்கிறேன்றதை பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு இன்றைக்கி ஷார்ட் எப்படி கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, we'll go into the video guys. ஸோ இதுதாங்க அந்த ப்ரொப்பெல்லர் கார்ட். இது வந்துட்டு 360 டிகிரி ப்ரொப்பெல்லர் கார்டு. இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் வந்துட்டு எங்கேயாவது பறந்து போய் எங்கேயாவது இடிச்சதுன்னா சேஃபாக தரையை இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். தரையை இறக்கிறதுக்கு இல்லை, எங்கேயும் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றும். இது மாட்டுறது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம்தான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இப்படி வந்துட்டு இந்த லூப்பில் போட்டுட்டு தென் we have to press this. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு பிளேஸில் வந்து ஃபிட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு இட் இஸ் குட். ஸோ பார்த்து இந்த இதை வந்துட்டு உடச்சிடாமல் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஜைலான விஷயம். We'll have to be careful with that. ஸோ உங்களோட மினி வந்துட்டு இதில் நல்லா இப்படி ஃபிட் ஆகுதான்னு வந்துட்டு பார்த்துக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ we'll have to make sure that it is fitting it. ஆக்சுவலாக காரில் இருந்தே நான் வந்து டேக் ஆஃப் பண்ணுவேன். இன்றைக்கி கார்லேருந்து டேக் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா மேலே மரம் இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வெதருங்க, சீரியஸ்லி அ பியூட்டிஃபுல் வெதர். ஆனால் சன்செட் ரொம்ப லோ ஆகிடுச்சு. அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் ஆக்சசரி இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்துட்டு இட்ஸ் அ என்டி ஃபில்டர், வேரியபிள் என்டி ஃபில்டரு. ஸோ வேரியபிள் என்டினா வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு என்டி. நான் இதில் 32 மாட்டியிருக்கேன். இப்போது 32 வந்துட்டு கைண்ட் ஆஃப் டூ லோ, இது டூ டார்க்கு. அதனால் வந்து நான் இப்போ மாற்ற போகிறேன் இந்த என்டி ஃபில்டரை. ஸோ அந்த என்டி ஃபில்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஸில் வருதுங்க. எல்லா விதவிதமான என்டி ஃபில்டர், எல்லா லேயர் ஆஃப் என்டியும் வந்துட்டு ஒரே பாக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஷூட்டுக்கு 16 யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் கிம்பல் அப்படி பிடிச்சிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணிங்கனாலே வந்துடும், ஏற்கனவே இருக்கிறது. அதே மாதிரி புதுசு மாற்றதும் வந்துட்டு கிம்பலை பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஹேவ் டு புட் இட் இன் பிளேஸ், அசால்ட்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்சசரி ஒரு உங்களோட மினிக்கு, மினியாக இருக்கட்டும் மினி 2ஆக இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான ஆக்சசரி வந்துட்டு இந்த ப்ரொப்பெல்லர் கார்டு அண்ட் த என்டி ஃபில்டர். ஸோ இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் போலரைசரும் இருக்குது. ஆனால் வந்துட்டு என்னால் போலரைசர் வந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. So we'll have to start flying soon. First and foremost thing என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே UAEல நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு you're in a fly zone or no fly zone தெரியும். I'm safe, I'm in a fly zone, so we'll start flying here. ஸோ ட்ரோனையும் கண்ட்ரோலரையும் பவர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வி ஆர் ஸோ இப்போவே வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ ஐ வில் ரிமூவ் த என்டி ஃபில்டர் ஃபார் நவ். கேலிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். இன்னைக்கு வீடியோ நான் பிளான் பண்ண மாதிரி போகல. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து லைஃப் ஆஃப் துபாய் ரேஸ் கார், இங்கே ரேஸ் கார்ஸோட பிரச்சனை ரொம்ப அதிகம்ன்றது தான். ஏய் இருந்துங்கண்ணா தப்பா, சரி ஓகே. ஸோ இன்றைக்கி நான் பிளான் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக வந்து சன்செட் ஆகிறத பார்க்கணும், சன்செட் ஆகிறத வீடியோ எடுக்கணும், ட்ரோன் ஃப்ளை பண்ணணும்னு நினச்சேன். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி சீக்கிரமாக வர முடியல. ஸோ அல்டிமேட்லி வந்து கொஞ்சம் ஷார்ட் எடுத்திருக்கேன். பட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சன்செட் ஷூட்டுன்றதை விட இது லோ லைட் ஷூட்டுன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ஆம்பியன்ஸ் ரொம்ப டார்க்காக இருந்தது. நான் வந்துட்டு ஆக்சுவலாக மேனுவலில் ஃப்ளை அது ஸோ மேனுவல் மோடில் இது கேமரா செட்டிங் வைக்காமல் ஆட்டோ மோட்லேயே வச்சுட்டேன். ஏன்னா டயலிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ரொம்ப டார்க்காக இருந்ததுனால வந்துட்டு மேபி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கிரைன்ஸ் நிறையா தெரியலாம் வீடியோவில். பட் வில் சி மினி 2 வந்து எப்படி லோ லைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத ஒரு சாம்பிளாக இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ சன்செட் பார்க்க முடியல, பட் லோ லைட் டெஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவில் நிறைய பேர், நான் மினி 2 அப்லோட் பண்ணதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அந்த 15 மீட்டர் ஹைட் லிமிட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் நான் அதை வாங்கும்போது இந்தியாவில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு நான் இருக்கிறது, நான் துபாயில் இருக்கேன். ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொன்னதை வச்சு தான் நானே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் பண்ணதில் மினி 2 அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் நவ் 50 மீட்டர்ஸ் தான் வந்துட்டு பறக்க முடியும். ஏன்னா ஸோ டிஜேஐ ஃப்ளை ஆப்பை இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பித்த டைமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வெர்ஷன் 1.2.0ல் தான் வந்துட்டு மினி 2க்கான சப்போர்ட் கொடுத்துச்சு டிஜேஐ ஃப்ளை ஆப்பை. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா வந்துட்டு இது November 5 இந்த வெர்ஷன் 1.2.0 வெர்ஷன் வந்துட்டு November 5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் 15 மீட்டர்ன்ற ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு முன்னாடியே போட்டாங்க. ஸோ பேசிக்லி இந்த வெர்ஷன் ரிலீஸ் ஆகாது, அதாவது மினி 2வோட ஃப்ளை ஆப் ரிலீஸ் ஆகும் போதே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வந்திருக்கு. மேபி லிச்சி ஆப் இந்த மாதிரி வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்துட்டு ஏதாவது இதுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இஃப் நாட் அன்ஃபார்ச்சுனேட்லி கைஸ் டோன் விச் இஸ் லைக் மினி 2 வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகாது. மேபி இந்தியா வந்துட்டு அவங்களோட இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்ணாங்களாலோ இல்லை வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஆப் கிடைச்சதுனாலும் வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு ஃப்ளை. ஃபார் நவ் என்னால் இங்கே பறக்க முடியுது, விச் இஸ் மை இங்கே துபாயில் இருக்கிற லிமிட் வந்துட்டு 120 மீட்டர்ஸ். 120 மீட்டர்ஸ் இஸ் எனக்கு ரொம்ப போதும். லைக் அதுக்கு மேலே நான் பறக்க போகிறது கிடையாது. ஸோ திஸ் கேன் கோ அப் டு 200 மீட்டர்ஸ் ப்ளஸ். பட் ஸ்டில் இட் வில் எண்ட் அப் இன் ஐ எண்ட் அப் ஃப்ளைங் இன் 120 மீட்டர்ஸ் தான். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். டு ரீகேப் திஸ் செஷன், so today we thought of flying and to see the sunset பார்க்க முடியல, but low light test பண்ணியிருக்கோம். DJI Fly app வந்துட்டு நீங்க 1.1.6 இருந்தீங்கன்னா வந்துட்டு you will be able to fly the DJI Mini version 1, but if you are having Mini 2 you will not be able to fly. ஏன்னா வந்துட்டு 1.2 தான் வந்துட்டு supported version ஆவே இருக்கு. அதாவது DJI Fly app-க்கான supported version வந்துட்டு 1.2, ஆனா அதில் வந்துட்டு வரும்போதே வந்துட்டு இந்த 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வந்திருக்கு. ஸோ வில் வெயிட் ஃபார் சம் மோர் டேஸ் கைஸ். வில் சி வெதர் வி ஹவ் காட் எனி அதர் அப்டேட். இதனால் வந்துட்டு நமக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். பட் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் இந்த ட்ரோன் வந்து ரொம்பவே சூப்பரான ட்ரோன். ஸோ இந்தியா மாதிரி இடத்துல மட்டும்தான் உங்களால் ஃப்ளை பண்ண முடியாது. பட் நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் போனீங்கன்னா வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு ஃப்ளை. அதாவது ரொம்ப நல்ல சூப்பர்பான ஃபுட்டேஜ் உங்களால் இதில் எடுக்க முடியும். ஐ டோன்ட் நோ வை தே ஹேவ் புட் இன் சச் அ ரெஸ்ட்ரிக்ஷன். But still, I respect their decision. But if they could lift that ban or consider பண்ணாங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால வந்துட்டு ஒரு சில கண்ட்ரியில் இது பறக்க வைக்கிறதுக்கு, அதாவது இதுக்கான ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு 120 மீட்டர்ஸ் இல்லை 200 மீட்டர்ஸ்ன்னு இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் 15 மீட்டர்ஸ்ன்னு இருக்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரியலி ரெடிகுலஸ் ஐ வுட் சே. ஏன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு இம்பேக்ட் எனி ஆஃப் த ஏர்கிராஃப்ட்ஸ். இது வந்து ஏன் இங்க இருக்கிற ஏர்கிராஃப்ட் தான் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. ஸோ அங்க இம்பாக்ட் ஆகல, இங்க மட்டும் இம்பாக்ட் எங்க எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் த டெசிஷன், பட் தே ஷுட் கன்சிடர் திஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஐ எம் சாரி தட் ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஸோ லாங் டு பப்ளிஷ் திஸ் வீடியோ. ஸோ தட்ஸ் இட் கைஸ். வில் சி யூ ஆஃப்டர் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.